இனிமையானது காலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி உமது பிரசன்னத்திலே எங்களை நிறுத்துகிறோம். இந்த துதி ஆராதனை முழுவதும் உமது ஆளுகைக்குள் வரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்தாவியான தேவனே, இந்த இடம் முழுவதையும் உமது பிரசன்னத்தினாலே நிரப்பி உமது வல்லமையினாலே ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மகா பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி மகா பரிசுத்த தெய்வமாகிய உம்மை பரிசுத்த உதடுகளோடும் பரிசுத்த இதயத்தோடும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி துதிக்கும்படியாக எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு சுவாமி, இந்த சிறு மந்தையை உமது இரு கரங்களை விரித்து நீர் அணைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் எசாயா இறைவாக்கு புத்தகத்திலே எப்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை சிந்தியாதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்று சொல்கின்றார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த புது வாழ்வு, உங்களுடைய பழைய கால வாழ்க்கை, முன்பு நடந்த சம்பவங்கள், முன்பு உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், கடந்த கால நிகழ்வுகள், கண்ணீரின் பாதை, உங்களை வாட்டி வதைத்த துன்பங்கள், நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், உங்களை விழத்தாட்டிய சோதனைகள், சாத்தான் உங்களை விழத்தாட்டும்படி தள்ளிய பாவ படுகொழிகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், பாலை நிலத்தில் பாதையை அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை புறப்படச் செய்வேன் என்று சொல்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை பாலை நிலம் போல் இருந்திருக்கலாம், பால்வெளியாக இருந்திருக்கலாம், புது பாதையை உண்டாக்கி ஜீவ நீரூற்றாகி நீரோடையை ஆண்டவர் புறப்படச் செய்ய போகின்றார். அந்த உணர்வோடு ஜீவ தண்ணீராம் பரிசுத்தாவினால் இந்த நேரத்திலே நாம் நிரம்பி அந்த புது பிறப்பின் அனுபவத்துக்குள் நுழையும்படியாக கரங்களை உயர்த்தி அப்படியே துதித்து இந்த துதி ஆராதனைக்குள் பிரவேசிப்போம். கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா.
You may mark it.